Good evening, children. Today we are going to learn science, third standard, term 1. So this is the activity. So they have given some words related to fitness. So we have to find and circle those words. So find and circle the words related to fitness. So first one is sleep. So where is sleep? We have to find sleep. So where it is? S-L-E-E-P, sleep. Next one, energy. So where is energy? It is here, energy. So next one, healthy. So the first letter H, we have to find the first letter, healthy. So it is here. So it is healthy. Next one, run. Where is run? It is here. Run. Next one, jump. Where is J? J for jump. So they have given it in the reverse way. J U M P, jump. So next one, play. Play. P L A Y, play. Next, yoga. Where is Y? Y, it's not there in this one. You can't. So yoga. So have circled yoga. Is it clear, children? So all these are related to fitness. Now evaluation. So fill in the blanks. Fill in the blanks. So first one, we should wash our hands - playing out. Before or after? We should wash our hands - playing out. After playing out. நம்ம வெளியில் போய் விளையாடிட்டு வரோம்னா நம்ம என்ன பண்ணணும்? வி ஹாவ் டு வாஷ் அவர் ஹேண்ட்ஸ். இன்டெஸ்டைனல் வார்ம்ஸ் காஸ் அனீமியா ஆர் கோல்ட். ஸோ இன்டெஸ்ட் வயிற்றில் புழு இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? அனீமியா. அனீமியானா ரத்த சோகைன்னு அர்த்தம். ரத்தமே இல்லாமல் போயிடும். அந்த புழு வந்து உள்ளே இருக்க வயிற்றுக்குள்ளே இருக்க புழு வந்து எல்லாத்தையும் சாப்பிட்றோம். நீ சாப்பிட்ற எல்லா சத்தான உணவெல்லாம் அது சாப்பிட்டு அது வளர்ந்துடும். உன் உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் அது எடுத்துக்கணும். அப்போ உனக்கு ரத்தமே இல்லாமல் அதான் அனீமியா. ஸோ அப்போ அதனால தான் நம்ம டிவார்மிங் டேன்னு என்ன பண்ணுறோம்? நம்ம ஸ்கூல்ஸில் வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த பூச்சி மருந்து நம்ம வந்து கொடுக்குறோம் இல்லையா? ஸோ இன்டெஸ்டைனல் வார்ம்ஸ் காஸ் அனீமியா. ஈட்டிங் - இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஃப்ரூட்ஸா பேக்ட் ஸ்நாக்ஸா? பேக்கெட்டில் விற்கிற பொருள் வந்து நல்லதா? ஃப்ரூட்ஸ் நல்லதா? ஃப்ரூட்ஸ் தான் ஹெல்த்தி. ஸோ ஃப்ரூட்ஸ், ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் இஸ் குட் ஃபார் ஹெல்த். - இம்ப்ரூவ்ஸ் அவர் பிரெயின் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம மூளை நல்லா வேலை பண்ணணும்னா எதை சாப்பிட்ணும்? ஈட் ஜங்க் ஃபுட்ஸ் ஆர் டூயிங் எக்ஸசைஸ். பிரெயின் சுறுசுறுப்பாக இருக்குன்னா என்ன செய்யணும்? நம்ம எக்ஸசைஸ் தான் செய்யணும். So, doing exercise. Doing exercise. Improves our brain function. Junk food na enna? எதெல்லாம் அந்த ஆயில் ஐட்டம், பேக்டு ஃபுட்டு, சிப்ஸு, பிங்கோ, என்னென்னமோ சாப்பிட்டீங்க இல்லையா? பிஸ்கெட்ஸ், கேக், இதெல்லாமே எது ஃபேட் அதிகமாக இருக்கிற பொருள்.
பீஸா பர்கர் எல்லாமே என்னது ஜங்க் ஃபுட்ஸ் கேக் எல்லாமே ஜங்க் ஃபுட்ஸ் தான் ஸோ அது சாப்பிட்றதுனால நம்ம பிரெயின் வந்து ஃபங்க்ஷன் ஆகாமனா ஒழுங்காகவே ஃபங்க்ஷன் ஆகாது ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறப்போ நமக்கு பிரெயின் வந்து பிளட் சர்க்குலேஷன் வேகமாக போவோம் நம்ம சுறுசுறுப்பாக இஃப் சம்மன்ஸ் டச் ஹர்ட்ஸ் யூ தென் இட் இஸ் அ குட் டச் ஆர் பேட் டச் ஸோ நம்ம குட் டச் பேட் டச்னா என்னன்னு தெரியணும் பேரண்ட்ஸ் கிட்டக்கு போய் கேளுங்க குட் டச்னா என்ன பேட் டச்னா என்ன நம்மளுடைய புக்லேயும் குட் டச் பேட் டச் இருக்குது க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் என்னன்னு தெரியும் நமக்கு குட் டச்ன்னு தெரியும் அதே ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் பேட் டச் அந்த மாதிரி இடத்துலலாம் கை வச்சாங்கன்னா அது பேட் டச் அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது மட்டும்தான் குட் டச் நம்ம பாடியில் நம்ம கையை தவிர மீதி எந்த பார்ட்ஸ்லேயும் நம்ம என்ன செய்யக்கூடாது யாரும் நம்மளை வந்து தொடக்கூடாது இப்படி தொட்டு உனக்கு ஒரு மாதிரியாக இருந்துக்குதுன்னா அது வந்து தொடவே கூடாது அப்படி தொடுறது பேட் டச் ஸோ கையில் தொட்டாங்கன்னா அது ஒன்றும் தப்பு இல்லை தட் இஸ் குட் டச் கையை தவிர மீதி எங்கே தொட்டாலும் பேட் டச் தான் இஃப் சம்மன் டச் ஹர்ட்ஸ் யூனா அது என்ன டச் அது பேட் டச் உனக்கு வந்து காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அது பேட் டச் அம்மாவை தவிர வேறு யாரும் உன்னை தொடக்கூடாது அப்பாவே என்ன செய்யணும் ரொம்ப வளர வளர அப்பாவே அவ்வளோ தொட மாட்டாங்க அம்மா மட்டும்தான் நம்மளை தொட்டு பேசணும் அதை எல்லாம் செய்யணும் அது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நம்மளே யாரையும் என்ன செய்யக்கூடாது தொட விடக்கூடாது டேஷ் இஸ் த வேர்ட் யூஸ் டு ரெஃபர் டு த டிசேபிள்டு பர்சன் டிசேபிள்டு பர்சன்னா யார் சில பேருக்கு வந்து நடக்க முடியாமல் இருக்கும் சில பேருக்கு வந்து கை இல்லாமல் இருக்கும் சில பேருக்கு கண் தெரியாமல் இருக்கும் ஸோ அவங்கள நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா ஹேண்டிகேப்டுன்னு சொல்லணுமா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னு சொல்லுவோமா என்னன்னு சொல்லணும் அவங்கள நம்ம டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு என்ன தான் சொல்லணும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸோ இங்கே என்ன எழுதணும் differently able handicapped னு சொல்ல கூடாது அவங்க என்னதான் சொல்லணும் differently able அவங்க கிட்டயும் வேற ஏதோ ஒரு குறை இருந்தாலும் வேற நிறைய டேலண்ட்ஸ் அவங்களுக்குள்ளேயும் இருக்கு ஸோ அதனால அவங்க differently able தான் நம்ம வந்து சொல்லணும் so next is let us read this once again yes We should wash our hands after playing out. Intestinal worms cause anemia. Eating fruits is good for health. Doing exercise improves our brain function. If someone's touch hurts you, then it is a bad touch. Differently abled is the word used to refer to the disabled person. So next is say true or false